வெல்கம் டு கிரீஸ் கிச்சன் ஹெல்த் அண்ட் ஃபுட். இந்த எபிசோட நம்ம பேலியோ கீட்டோ டயட்ல வந்து நெல்லிக்காய் வச்சு டெய்லி நம்ம நெல்லிக்காய் சாப்பிட சொல்லுவாங்க பேலியோ கீட்டோ டயட்ல. அது ஒரு இது ஒரு 5 o'clock. சில பேர் ஆப்பிள் சிடர் வினிகர் நைட் எடுக்கிறதுனால பல்லு பூசும், சோ நெல்லிக்காய் சாப்பிட முடியாம அவசப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் தான் நெல்லிக்காய் ஊர்க்கா. இன்ஸ்டன்டா திடீர்னு எப்படி பண்ணலாம் தான் நெல்லிக்காய் ஊர்க்கா. இதுக்கு வந்து மசாலா வந்து ஊர்க்கா மசாலா தேவையே கிடையாது. கல்யாணத்துல மாங்காய் தொக்கு போடுறாங்க இல்லையா, மாங்காய் ஊர்க்கா சொல்லுவோம் இல்லையா, அந்த மெத்தட்ல இதை பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னாக்க, ஒரு கட்டோரி ஃபுல்லா நெல்லிக்காய் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன் நெல்லிக்காய். ஒரு 4 நெல்லிக்காய் இந்த சைஸ்ல நான் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர், வெறும் ரெட் சில்லி பவுடர், கிர்த்துமின், பசுமஞ்சள், கடுகு, இந்து உப்பு, இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணலாம், சர்டன் டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பேன் நம்ம ஹீட் பண்ணுறோம். பேன் வச்சுருக்கோம், நல்லெண்ணெய் போடுறோம். ஒரு 2 டீஸ்பூன்ஸு நல்லெண்ணெய் போட்டால் போதும். நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கடுகை போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிய விட்டா பொரியட்டும். பொரிய விட்ட அப்புறமா நம்ம வந்து நெல்லிக்காயும் உப்பும் போடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஒரு 2 seconds தான், மற்ற கடுகுலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கட்டோரியில் நெல்லிக்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நெல்லிக்காவை நம்ம இதில் போடலாம். நெல்லிக்காய் போட்டுட்டு அதில் வந்து பசுமஞ்சள் கிர்க்குமின், நான் வந்து ஒரு 2 pinches ஆஃப் கிர்க்குமின் வச்சுருக்கேன். ப்ளஸ் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு ரெட் சில்லி பவுடர் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா, ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போடலாம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் 2 tablespoons ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் ஹிமாலயன் ராக் சால்ட் போடலாம். இது இந்து உப்பு, நான் இந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கல்யாணத்துலலாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி தான் நெல்லிக்காய் ஊர்க்கா. இதுக்கு வந்து எப்படின்னாக்கா, நீங்கள் அந்த ஊர்க்காக்கு உள்ள மசாலா இருக்குல்ல, கடுகும் வெந்தயம் போட்டு பவுடர் பண்ணி போடுவாங்களே, அதை நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நல்லெண்ணெய் இன்னும் ஒரு 2 teaspoons விடுறேன். இது எப்படி இந்த ஊர்க்கா வந்து 4 நெல்லிக்காய் நான் போட்டதுனால 4 days நீங்கள் இதை கன்சியூம் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முழு நெல்லிக்காய் ஒரு நாள் அரௌண்ட் 5 o'clock சாப்பிட சொல்லுவாங்க. இது வந்து 1/2 cooked தான் இருக்கும், அதனால தான் இது இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊர்க்கா நான் சொல்கிறேன். இது போதும், இட் இஸ் டன் அண்ட் மேக்ஸிமம் 1 minute நம்ம அதை முடிச்சுருவோம். இதை நம்ம ப்ரீ பிளேட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம 1 minute நெல்லிக்காய் ஊர்க்கா இன்ஸ்டண்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போ நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேனாக்கா, ஒரு ஃபேமிலி எடுத்துகிட்டா யாருனா ஒருத்தர் பேலியோ டயட்டோ இல்லை கீட்டோ டயட்டோ ஃபாலோ பண்ணுறீங்க, அதை மேக்ஸிமம் நான் பார்க்குறேன் மேல்ஸ் ஜென்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க வெயிட் ரிடக்ஷன், அதனால இல்லை ஒபிசிட்டி இல்லைனா டயாபெட்டிஸ் இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணலான்னு நினச்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து குழந்தைங்களை கவனிச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு டிஷ் பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட இந்த வீடியோ பாருங்கள், எல்லாமே சிம்பிள் ஈஸி குயிக் ரெசிபிஸ், 1 minute எப்படி பண்ணலாம் நீங்களே பண்ணலாம், யாருமே எதிர்பார்க்காம ஜஸ்ட் ஒரே எல்லா மிஷன்களாக பண்ணி வச்சுட்டிங்களோ 1 minute கிச்சனில் போயிட்டு நீங்கள் குக் பண்ணி உங்கள் உணவாக அழகாக நீங்கள் ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிட்லாம். நெல்லிக்காய் ஊர்க்கா 1 minute ரெடி பண்ணிட்டோம் நம்ம. இது என்னால் பண்ண முடியுதுன்னு உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். சிம்பிள் ரெசிபி. வாங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் பேலியோ கீட்டோ டயட் ரெசிபிஸ் பார்ப்போம். கேபேஜ் சூப் அண்ட் கீட்டோ பீப்புளுக்கு பிரெயின் வறுவல் நெக்ஸ்ட் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஈரல், லிவர் ஃப்ரை இதெல்லாம் நான் உங்களுக்கு லிவர் மசாலா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். உங்களுக்கு பாருங்கள் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் நிறைய வரும் நியூவாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம். இதெல்லாம் சிம்பிளாக ஜென்ஸ் லேடிஸ் எதிர்பார்க்காம பண்ணுற அளவுக்கு வெரி வெரி மினிமம் ரெசிபிஸாக நான் யூஸ் பண்ணுறேன். வேஸ் ஃபார் இன்க்ரீடியன்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். சிம்பிளாக கிச்சனில் இருக்கிற ஈஸியாக அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் ஸ்பைசஸ் அண்ட் ஹர்ப்ஸ் வச்சு தான் நான் பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம்.